Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alaikum salam. Haji vasadiyaga, irupavargalukku kadamai akkappattirukkirathu. Vasadiyillada samayathil, matra uravinargal kooti chella viruppappattal pogalama, hajjin payan kadaikkuma? Adhavadhu, haji vandhu, vasadiyanavargalukku than kadamai akkappattirukkirathu. Vasadiyilladavargala, vasadiyulla mattavanga kootikittu ponaanganna sonna, pogalama, selluma? Adhu rendu kelvi kekkranga. Haji vandhu vasadiyanavargalukku than kadamaingirathu modha tappu. Manangda, Makkavula oru musafir irukkan, avanukku kadamana. Makkavula irukkan, avan musafira irukkan, avanukku kadamai illaya, vasadi kanakku illa. Pogaradhukkuriya sakthi. Allah Quranla solumbodhu istata ilai sabilangra. Sabilna root. Root clear, root ku sakthi peranum. Vasadi mattum illa, vasadi kodisu varan, adutha padiya komala irukkan, kadamai aayiruma? Illa. Udal aarokkiyama irukkanum. போக சக்தி உள்ளவனா இருக்கணும். அதே நேரத்தில் வந்து அந்த சிரமம் இல்லாம செய்ய முடியும். அந்த எல்லா சக்தியும் சேர்ந்தது சேர்த்து வச்சுக்கணும். இன்றைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வசதி ஒரு முக்கியமானது. அன்னைக்கு ஒரு பொதுவான விஷயம் சொல்லிக்கிட்டா கூட நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கு தான் முடியும்? வேலை துருத்துல இருக்குல்ல, போகணும்ல, நடந்து போக முடியாதுல, விமானத்திலான போகணும். அப்ப அது ஒரு 65,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் செலவாகுது. அது வசதியாக நடக்க சாத்தியமாகும். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒருத்தங்க கூட்டிட்டு போறேங்கிறாங்க, அது கூட்டு போனா செல்லுமாங்கிறாங்க. அழகா செல்லும். கடமையே இல்லாட்டா கூட என்ன செய்யும்? செல்லுமே. கடமை இல்லாட்டா கூட செல்லும். பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் போது ஒருத்தர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அந்த கல்பியா அந்த இது இஹ்ராம் கட்டுறாங்க இல்லையா, இஹ்ராம் கட்டும் பொழுது மட்டும் வாயினால சொல்லித்தான் இஹ்ராம் கட்டணும். தொழுகைக்கு வாயினால சொல்லக்கூடாது. அது தப்பா செஞ்சுட்டு இருக்கிற நவைத்து அன்பு சல்லி என்ன நம்ம சொல்றாங்க, அது மார்க்கத்தில் இல்ல. இஹ்ராம் கட்டையில வாயினால சொல்லணும், லப்பைக்க அன் ஹஜ்ஜத்தின், லப்பைக்க அன் உம்ரத்தின், உம்ராவுக்காக இஹ்ராம் கட்டுகிறேன், இன்னருக்காக இஹ்ராம் கட்டுகிறேன் சொல்லுவாங்க. அப்ப சொல்ல ரசூலுல்லாஹி அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காதுல ஒருத்தர் சொல்றாரு, சொல்றது விளங்குது. அவர் என்ன பண்றாரு, லப்பைக்க அன் சுப்ரமா, நான் சுப்ரமாவுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டுறேங்கிறாரு. கூப்பிடுறாங்க அவரை, என்ன சுப்ரமா, யார் அவர் சுப்ரமா, யாருப்பா அவரு, நீ செஞ்சுட்டே ஹஜ்ஜிங்கிறாங்க. இன்னும் நான் செய்யல, முதல் உனக்கு செய், முதல் என்ன பண்ணு, உனக்கு செஞ்சுட்டு அப்புறமேல சுப்ரமாவுக்கு பண்ணு அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல என்ன விளங்குதுன்னா, ஒருவர் வந்து அவருக்காக ஹஜ்ஜி செய்யறது மட்டும் இல்லாம அது செஞ்சுட்டாரே, ஆனால் அடுத்தவருக்காக கூட செய்யலாமா? அதாவது தனக்கு செய்யறது விட்டுருங்க ஒரு பக்கம், அடுத்தவருக்காக கூட செய்யலாம்ங்கிற அளவுக்கு இந்த மார்க்கத்தில் ஹஜ்ஜியை பொறுத்த வரைக்கும் பதிலி அடுத்த ஆள் செய்யலாம்ங்கிற அளவுக்கு மார்க்கத்தில் நினைக்கப்பட்டிருக்கு, அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அது போக ஒரு பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு குழந்தையை தூக்கி காட்டி ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறாங்க, அலிஹாதா ஹஜ்ஜுன்னு அம்மா பிள்ளையை தூக்கி காட்டி, இந்த பிள்ளைக்கு ஹஜ்ஜி இருக்குதா, கை குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு இந்த குழந்தைக்கு ஹஜ்ஜி இருக்குதாங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நாம் இருக்கு, ஆனா உலகி ஹஜ்ஜுன் கூலி உனக்கு தான் கிடைக்கும், நீ நான் தூக்கிட்டு சுமக்கிற, அந்த குழந்தைக்கு ஹஜ்ஜி இருக்குது ஆனா என்ன கிடைக்கும், கூலி உனக்கு தான் கிடைக்கும்ட்டாங்க. அதனால நீங்க ஹஜ்ஜிக்கு போங்க, செல்லு, கூட்டிட்டு போனால அவர் கிடைச்சது கூலி, கூட்டிட்டு போனார்ல அவர் தான் செலவழிச்சாரு, செலவழிச்சாருலங்க. அப்ப அடுத்தவருடைய சுமையில் ஒருத்தர் போனாரே, ஆனால் அது யாருக்கு போயிருந்தது, கூலி, கூலி அவருக்கு கிடைக்கட்டும் நினைச்சா போயிட்டு வாங்க. இல்லன்னா உங்களுக்கு கடமையா அனுபவம் நல்லா கேட்க போறாங்க, கடமையாட்டு உங்களுக்கு கேட்க போறது இல்ல. இன்றைய சூழ்நிலையில இன்னைக்கு வந்து அங்க நெரிசல் தாங்க முடியல, கிடைக்க மாட்டாங்க வசதி உள்ளவர்களுக்கு. அதனால 9 வச்சு 10 வச்சு போறது, இந்த மாதிரி அடுத்தாளுக்காக போறது, இந்த ஓசில கிடைக்க ட்ரிப் அடிக்கிறது, இதுகள்லாம் தேவையற்ற ஒரு நெரிசல் உண்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கேட்க போறது இல்ல, கூட்டிக்கிட்டு போனா கூலி அவங்களுக்கு கிடைக்க போகுது. எதுக்கு நீங்க போன, போனா செல்லும், பெரிய பாவம்லாம் கிடையாது, போகலாம், மார்க்கம் தப்பு கிடையாது. அவங்களுக்கு